हलो स्टूडेंट्स विनोद कुमार फ्रॉम वीसीएस मैथ्स अकाडमी नम्बर 12th स्टैंडर्ड बिजनेस मैथ्स चैप्टर 2 इंटीग्रल कैलकुलस एक्स इज 2.2 उड़े 7th वीडियो पाकल्क कटीना 3x² - 2x इंटीग्रल वरुम इंगे dx क्वेश्चन वो बुक वो इंटीग्रेशन को पटकनों 3x² - 2x + 5 / x - 1 x² + 5 इतनी होल स्कोय पात स्कोय पातमो सम वो लेंतिया समे एपड़ी कटा फर्स्ट इोड वैल्यू कैपिटा अपने इंटग्रेशन पड़े वैल्यूट सिंप्लीफ पड़पे 3x² - 2x + 5 प्राक्टा ना पड़ो बिफोर सम्स पात पार्शियल फ्रैक्शन यूस पड़ी तक अडीशन माता मुना पड़े इतना a / x - 1 मेरी स्कोयर मुझे अभी प्लस bx + c अब x² + 5 इतना इोड अर्थम मुना स्कोयर इतना bx + 5 अगर मारे नम्बर ओके इन पड़पन ईक्वल पड़पर अ3x² - 2x + 5 इतना पड़ोना x - 1 x - 1 कैनस आज मीदी ना a × x² + 5 प्लस bx + c अब ओके ना सुनता x² + 5 x² + 5 कैनस आज x - 1 ओकेवा सो न्यूमरेटर ईक्वल टू इप्ली नम्बर पड़ना एलिक्ला पे नाम पड़ोना இப்போ வந்து நம்ம இந்த டம்மை ஜீரோ ஆக்கணும் bx + c என்ற டம்மை ஜீரோ ஆக்கணும்னா நான் புட் x = னா கொடுக்கலாம் 1 கொடுக்கிறேன் புட் x = 1 கொடுத்தனா என்ன ஆயிடும் 3 × 1² - 2 × 1 சோ அப்போ 2 × 1 அப்புறம் வந்து +5 = a × நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ 1² + 5 இந்த இடம் ஃபுல்லா என்ன ஆயிடும் ஜீரோ ஆயிடும் அப்ப இது 3 ஆ மாறிடும் இது 2 ஆ மாறிடும் +5 = 6a அப்படி மாறிடும் ஏன்னா 5 கூட ஆட் பண்ணா 6a மாறிடும் இப்போ 5 கூட 3 ஆட் பண்ணா 8 8 ல 2 போனா என்ன இருக்கும் 6 அப்போ 6a = 6 தென் 6a = 6 தென் a = 1 அப்படியே கிடைச்சிரும் ஏன்னா 6/6 வந்து 1ன்ற மாதிரி கிடைச்சிரும் ஓகேவா அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கனா 0 கொடுத்து பார்க்கறேன் வேற எதுமே கொடுக்க முடியாது அதனால தான் 0 கொடுக்கறேன் இப்போ x = 0 கொடுத்தனா இந்த இடம் 0 ஆயிடும் -0 ஆயிடும் +5 லெஃப்ட் ஹேண்ட் சைடு a × 0 + 5 இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் b × 0 ப்ளஸ் சி மட்டும்தான் இருக்கும் × 0 - 1 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா அப்போ 5 = நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த பக்கம் 5a இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது b × 0 அடுத்து வரும் சி மட்டும்தான் இருக்கும் c × -1 அப்படின்னு கிடைக்கும் அப்புறம் 5 = ஏவோட விலை எனக்கு தெரியும் என்னது 1 5 × 1 ப்ளஸ் மைனஸ் 1 × c வச்சிங்களேன் இப்போ 5 = 5 - c அப்படின்னு வந்துடும் அப்போ இந்த 5 இந்த சைடு வந்தால் 5 - 5 - c அப்போ -c = 0 அப்படின்னா c = வெறும் 0 போட்டுக்கலாம் ஓகேங்களா இன்னும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது b மட்டும்தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறேன் ஈஸியான வேலையை கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் -1 கொடுக்குறேன்னு வச்சுப்போம் நம்ம இஷ்டம்தான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்குறேன் ஏன்னா அடுத்து நான் ஏன்னா எனக்கு ரெண்டு வேலையும் தெரியும் சியும் ஏவும் தெரியும் அதனால் நான் பி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எந்த வேலையை கொடுத்தாலும் கவலை இல்லை அப்போ 3 × -1² - 2 × -1 + 5 = a × -1² + 5 ஸோ வேல்யூ எங்கே கொடுக்குறேன்னு தெரியுதுங்களா ஸோ இந்த இடத்துல கொடுக்குறேன் ஓகே அதன் பிறகு -1² + 5 + b × -1 + c × -1 - 1 அப்போ இதுனா மாறினா 3 × இது +1 மாறிடும் −(-)+2 மாறிடும் இது +5 = a × இது +1 + 5 இது -b + c உட வேல்யூ வந்து 0 − 2 அடுத்து 3 + 2 + 5 = 6a இது நான் மறுனா +b × -2 இப்போ பார்த்தா இந்த சைடு பார்த்தீங்கன்னா 7 கூட 3 ஆட் பண்ணால் 10 6 × a வேல்யூ வந்து 1 இது −(-)+2b மாறிடும் அப்போ 10 - 6 = 2b இந்த 6 இந்த சைடு வந்துட்டேன் அப்போ 4 = 2b தென் 2b = 4 அப்போ b = என்ன கிடைக்கும்
2 அப்படிங்கற மாதிரி நமக்கு கிடைச்சிரும் சோ b ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு a ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு c ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு a ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சனா 1 b ஓட வேல்யூ வந்து 2 c ஓட வேல்யூ வந்து நமக்கு 0ன்ற மாதிரி கிடைச்சது இத எடுத்து போய் அந்த क्वेश्चनல அப்ளை பண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம இன்டகிரேஷன் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும் சோ இப்ப என்ன பண்றேன்னா a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ c ஓட வேல்யூ எழுதியாச்சு இதுல என்ன பண்ணனும் அப்ளை பண்ணனும் அப்ப என்ன கிடைக்கும்னா a ஓட வேல்யூ 1 by x minus 1 இதல பாத்தீனா b ஓட வேல்யூ வந்து 2x அதாவது b ஓட வேல்யூ 2 x அப்படியே இருக்கும் c ஓட வேல்யூ 0 அதனால விட்டறலாம் அத 2x / x2 5 னு கிடைக்கும் ஓகேவா சோ இப்போ இதோட வேல்யூ வந்து இப்படி கிடைச்சது அப்ப இதுக்கு இன்டகிரேஷன் போட்டா இன்டகிரல் 3x2 - 2x + 5 / x - 1 * x2 + 5 நம்ம எப்படி எழுதலாம் கேட்டா dx இன்டகிரல் இது எப்படி எழுதலாம் 1 / x - 1 + மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற அதாவது டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ட நான் என்ன பண்றேன் அடிஷனா பிரிச்சு எழுதற மாதிரி பண்ணியாச்சு அப்ப 2x / x2 + 5 * dx இப்ப தனி தனியா நம்ம என்ன பண்ணனும்னா இன்டகிரேஷன் கொடுக்கணும் அப்ப இன்டகிரல் 1 / x - 1 * dx + 2x இன்டகிரல் இது 2x / x2 + 5 * dx சோ இது என்ன இதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கனா இது வந்து நான் என்ன இன்டகிரேஷன் பண்ணா log of mod of x - 1 அப்படி கிடைச்சிரும். ஏன் கேட்டா இன்டகிரல் 1 / x dx = என்ன போடலாம்னு கேட்டிங்கனா log of mod x போடலாம் நமக்கு தெரியும். சோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ரொம்ப நல்லா கவனிக்கணும். இது என்னன்னா இப்போ இங்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கனா இன்டகிரல் f டேஷ் ஆஃப் x டிவைடட் பை f ஆஃப் x ஈக்குவல் டு log mod f ஆஃப் x plus c எப்படி இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க இங்கே பாருங்கள் இந்த x ஸ்கொயரு இதுதான் f ஆஃப் x இந்த x ஸ்கொயரை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறது கிடச்சிச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பாருங்கள் x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் கிடையாது ஸோ 2x கிடைக்கும் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆகிடும் 0 ஆகிடும் அப்போ 2x + 0 அப்போ கீழே இருக்கிற f ஆஃப் x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறது கிடைக்கிறதுனால அது இன்டகிரேஷன் அப்படி இருந்துச்சுன்னா இன்டகிரல் கீழே இருக்கிற ஒரு வேல்யூவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி மேலே இருக்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாம் லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதலாம் அப்போ இது இப்படி இருக்குது அப்போ இது எப்படி எழுதலாம் லாக் மாட்லஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ப்ளஸ் சி அப்படின்னு எழுதலாம் மறுபடியும் சொல்கிறேன் இது ஒரு ஃபார்முலா இன்டகிரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அதாவது மேலே இருக்கிறது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கீழே எஃப் ஆஃப் எக்ஸ் கீழே இருக்கிற ஒரு வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேலே இருக்கிற ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா இன்டகிரேஷனில் இன்டகிரேஷனில் கீழே இருக்கிற ஒரு வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேலே இருக்கிற வேல்யூ வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம்னு அர்த்தம் ஓகேவா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்னொரு புக்கில் ஆன்சர் எப்படி தெரியுமா கொடுத்துருக்காங்க இதோட முடிக்கல லாக் எம் ப்ளஸ் லாகின் இது ஒரு லாகில் ஃபார்முலா லாக் எம் ப்ளஸ் லாக் என்னாக இருந்துச்சுன்னா அதை லாக் எம் இன்ட்டு என் எழுதலாம் அப்போ மொத்தமாக என்ன போட்டுக்கலாம்னா லாகு மாட்லஸ் போட்டுக்கிட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும் அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் இது லாக் எம் ப்ளஸ் லாக் என் அப்போ லாக் எம் இன்ட்டு என் ப்ளஸ் சி அப்படியே இருக்கும் ஸோ இதன் பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஈக்குவல் டு லாகு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறாங்க எக்ஸ் க்யூப் அப்புறம் ஃபைவ் எக்ஸ் அப்புறம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் ஃபைவ் ஓகே ப்ளஸ் சி இதை அவங்க ஆர்டராக எப்படி எழுதுகிறாங்கன்னா லாக் மாட்லஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் சின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடம் மட்டும் ஞாபகத்து வச்சுக்கணும் இதில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகத்து வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ